كمالي تنيرن كتبغيرام அதல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மானாடே காலையில இருந்து வெறும் கலை கூத்துகளாகவே இருந்தது காலையில இருந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு மானாடுனா எப்படி நடக்கணும் எந்த அரசியல் கட்சி மானாடு நடத்தினாலும் அவருடைய கொள்கைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் இவைகள் குறித்து தான் விரிவாக பேசுவார் நேற்றைக்கு கூட மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் அவர் தலைமையில் நடைபெற்ற அந்த உண்ணாவிரத நிகழ்ச்சி பொதுவாக உண்ணாவிரத நிகழ்ச்சியிலும் கூட காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரை ஆசிரியர் வீணபணி தொடங்கி கல்வியாளர்கள் மிக சிறந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மாணவர்கள் இப்படி பல நீட்டு சம்பந்தமாகவும் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வி கட்டமைப்பு சம்பந்தமாகவும் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டிற்கு செய்கிற பாகுபாடுகள் சம்பந்தமாகவும் மிக தெளிவாக விளக்கி உரையாற்றினார்கள் அந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மருத்துவர்களுக்கு அது ஒரு பெரிய அளவிலான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் போல் இருந்தது உண்ணாவிரதம் என்பதையும் கடந்து ஒரு கருத்து கேட்கும் நிகழ்ச்சியாகவும் அது அமைந்தது ஆனால் நேற்றைக்கு நாங்கள் அந்த மாநாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய மாநாட்டை பார்த்தோம் காலையிலிருந்து ஒரே கூட்டம் கும்மாளமாக இருந்தது அவர்கள் மாநாடு அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளலாம் ஆனால் இறுதியாக பேசியவர் இந்த சுகாதாரத்துறை குறித்து பேசிய செய்தியும் நீங்கள் சொன்னீர்கள் கடந்த வாரம் தான் அவர் ஒரு செய்தியை சொல்லி அதற்கு நான் வரை ஒரு அறிக்கை விடுத்தேன் அந்த அறிக்கைக்கு இதுவரை அவர் பதில் சொல்லவில்லை அதாவது இந்த துறை பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக பல கூட்டங்களில் பல நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன் 1950ஆம் ஆண்டு தான் சுகாதாரத்துறைக்கு ஒரே ஒரு பல் மருத்துவ கல்லூரி இருந்தது 73 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இன்னொரு புதிய பல் மருத்துவ கல்லூரிக்கு ஒன்றிய அரசிடம் அனுமதி பெற்றிருக்கிறோம் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னால் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அவருடைய மாவட்டத்திலேயே அந்த பல் மருத்துவ கல்லூரியை திறந்து வைக்கவிருக்கிறார் 73 ஆண்டு கால மருத்துவத்துறை வரலாற்றில் இருந்தது ஒரே ஒரு பல் மருத்துவ கல்லூரி இப்போது புதிதாக இன்னொரு பல் மருத்துவ கல்லூரி வர இருக்கிறது அதேபோல் இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவத்துறை வரலாற்றில் இதுவரை இருந்தது வெறும் 6 செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் தான் இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து பேசி இப்பொழுது புதிதாக பெறப்படவிருக்கிற புதிய செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் 11 கல்லூரிகள் இப்பொழுது புதிதாக வருகிறது துறை உருவான நாளிலிருந்து 6 இப்பொழுது 11 இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் என்று ஒரு சர்டிபிகேட்டை நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளுக்கு மருத்துவ சேவைகளை பாராட்டியும் மருத்துவமனைகளை பாராட்டியும் ஒன்றிய அரசு தந்தது இது எப்பத்திலிருந்து இந்த என்குவாஸ் என்று சொல்லப்படுகிற தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருது எப்பொழுதிலிருந்து கொடுக்கப்பட்டது என்றால் இது 2013 தரப்பட்டு வருகிறது ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக தரப்பட்டு வருகிறது இதில் கடந்த ஆண்டு மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிற சான்றிதழ் எண்ணிக்கை 239 இது இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக 2013 தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருப்பது 478 எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கணக்கை நீங்கள் சரியாக புரிய வைக்க வேண்டும் நான் இதுவரை கிடைத்திருக்கிற ஒட்டுமொத்த சான்றிதழ்களின் என்குவாஸ் சான்றிதழ்களின் எண்ணிக்கை 478 9 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சியில் கிடைக்கப்பட்ட சான்றிதழ்களின் எண்ணிக்கை 239 கடந்த ஒரே ஆண்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்களுடைய சாதனையாக கிடைத்திருக்கிற சான்றிதழ்களின் எண்ணிக்கை 239
ஓராண்டுக்கு மட்டும் 50% சான்றிதழ்கள் ஒன்றிய அரசு சார்பில் பெறப்பட்டிருக்கிறது. 9 ஆண்டுகள் அவர்கள் பெற்ற சான்றிதழ்கள் 50%. 239 9 ஆண்டுகளாக பெற்றிருந்தார்கள். ஒரே ஆண்டில் 239 நாம் பெற்றிருக்கிறோம். அதில் இந்த மாவட்டத்தில் மட்டும் 7 கிடைக்கப்பட்டிருக்கிறது. கஸ்பா, பள்ளிகொண்டா, பள்ளிக்குப்பம், சத்துவாச்சாரி, திருவலம், தொரப்பாடி, லட்சுமிபுரம் ஆகிய 7 இடங்களில் அந்த சான்றிதழ்கள் இந்த மாவட்டத்துக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் சர்டிபிகேட்னு ஒன்று. இது எப்படின்னா, மகப்பேறு அறை கர்ப்பிணி தாய்மார்களுக்காக செய்யப்படுகிற அறுவை சிகிச்சைகளின் தரம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒன்றிய அரசு தருகிற சான்றிதழ். இது எப்பத்திலிருந்து கொடுக்குறாங்கன்னா 2017 தராங்க. 2017 கடந்த 6 ஆண்டுகளாக தரப்படுகிற இந்த சான்றிதழ்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை, இதுவரை பெறப்பட்ட சான்றிதழ்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு 77. இதுல 6 ஆண்டுகளாக அவர்களுடைய ஆட்சியில் கிடைத்த சான்றிதழ்கள் எண்ணிக்கை வெறும் 34. கடந்த ஓராண்டில் மட்டும் இந்த அரசு வந்ததற்கு பிறகு கிடைத்திருக்கிற சான்றிதழ் எண்ணிக்கை 43. 34 சான்றிதழ்கள் 6 ஆண்டுகளாக கிடைக்கப்பட்டது. இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரே ஆண்டில் 43 சான்றிதழ்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த வேலூர் மாவட்டத்துக்கும் குடியாத்தம் அரசு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அந்த சான்றிதழ் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்னே ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு குறித்த இந்த விவரங்களுக்கு தருகிற பதிலாகும். இது எடப்பாடி பழனிசாமி போய் ஒன்றிய அரசிடம் முறையிட வேண்டும். ஏப்பா, நாங்க 10 வருஷமா நல்லா வச்சிருந்தோமே, எங்களுக்கு ஏன் வெறும் 239 கொடுத்தீங்க? திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்துல அவங்களுக்கு 239 கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சகத்தை போய் அவர் முறையிட வேண்டும். அது மாதிரி லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ்லையும் கூட, இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு 6 வருஷமா வெறும் 34 கொடுத்தீங்க, அவங்க வந்து ஒரே வருஷத்துல 43 கொடுத்துருக்கீங்களான்னு ஒன்று அங்கே போய் புறப்பட்டுருக்கோம். போன ஒரு 15 நாளுக்கு முன்னாடி டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அவர்கள் ஒரு விருது அளிப்பதற்கு எங்களை அழைத்தார்கள். நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போ சொன்னாங்க, தமிழ் இந்தியாவிலேயே உறுப்பு மாற்று தானம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு ஒன்றை தந்தாங்க. பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு ஒன்றை தருகிற போது அந்த அமைச்சர் சொன்னது, இந்த உறுப்பு மாற்று ஆணையம், உறுப்பு மாற்று தானம், இந்த விஷயங்களில் இந்தியாவுக்கே தமிழ்நாடு லீடராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் போய் எடப்பாடி அங்கே கேட்க சொல்லுங்க. இதெல்லாம் வேணும்னா இப்போ இது ஏற்கனவே பலமுறை அவருக்கு சொல்லியிருக்கிறோம். இது இன்னும் கூட தெரிஞ்சுக்கலன்னா, நான் ஏற்கனவே கூட அவருக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் 10 வருஷம் அந்த துறையில் அமைச்சராக ஒருத்தருங்க கூட வச்சிருக்கிறீங்க. அந்த 10 வருஷத்தில் அவர் தமிழ்நாடு முழுக்க போய் சுற்றுனதில் எத்தனை பிஹெச்சி போனார், எத்தனை ஹெச்எஸ்சி போனார், எத்தனை தாலுகா ஹாஸ்பிட்டல் போனார், எத்தனை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போனார், இன்ஸ்பெக்ஷன் போனார், ஆய்வு பண்ணார், எத்தனை புதிய கட்டடங்களை திறந்தார், எவ்வளோ புதிய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்தார், இதை பட்டியல் போட்டு எடுத்துக்குவாங்க. 1.5 வருஷத்தில் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இந்த துறையின் சார்பில் எவ்வளவு மலை கிராமங்களுக்கு சென்றிருக்கிறோம், எவ்வளவு ஹெச்எஸ்சி பிஹெச்சி தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ், இது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், காலேஜ் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறோம், இந்த பட்டியலையும் தரோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், 10 வருஷத்தில் நீங்கள் பண்ண விஷயம், 2 வருஷத்தில் நாங்கள் பண்ண விஷயத்தையும் ஒன்றா யாருன்னா நடுநிலையாளர் கையில் கொடுத்து கேட்போம். இதில் நாங்கள் பண்ணதில் 1/4 நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எடப்பாடி என்ன சொல்கிறாரோ கேட்டுக்கலாம். 1/4 பத்து வருஷமாக நீங்கள் பண்ண விஷயம், 2 வருஷத்தில் நாங்கள் பண்ண விஷயத்தில் 1/4 நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருக்கு நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், இந்த முதல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அதாவது ஒரு கடைநிலை தமிழனுக்கும் இன்றைக்கு மருத்துவ சேவை என்கின்ற வகையில் பெரிய அளவிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம், 1,60,000 பேர் இதுவரைக்கும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ், இந்த மாதிரி நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த திட்டம் 1,60,000 பேர் இதுவரைக்கும் பயன்பட்டுருக்கிறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அந்த திட்டம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையுமே கூட இல்லை. இந்த மக்களை தேடி மருத்துவமும் இன்னுயிர் காப்போமே உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான திட்டங்களாக இருக்கும். இப்போ இதயம் காப்போம் என்கின்ற
திட்டம் கடந்த ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவை மலுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைத்துவிட்டோம். அந்த திட்டம் இன்றைக்கு எல்லோராலும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதயம் காப்போம் என்கின்ற திட்டம், அது மாதிரி கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் கலைஞரால் கொண்டு வரப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக உங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டம் தற்போது செயல்பாட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஆண்டுக்கு 3 முறை மிகப்பெரிய மெகா முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் என்கின்ற ஒரு புதிய திட்டம் இப்போது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. இப்படி மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் அல்லது எங்களிடத்தில் நேரடியாக விவாதிக்கும் திறன் எடப்பாடிக்கு இருந்தால் தேதி ஒன்றை முடிவு செய்து அறிவிக்கட்டும். நேருக்கு நேர் விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள், கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் செய்த பணிகளை பட்டியல் போடுங்கள், விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். செங்கல்பட்டு மருந்து உற்பத்தி நிலையத்தில் தமிழ்நாடு அரசு வந்து மருந்து கம்மியாக தான் கொள்முதல் பண்றாங்க, அதிகரிக்கும் குறிக்கிறது. செங்கல்பட்டு மருந்து உற்பத்தி நிலையம் இல்லை, இப்போ டேம்காலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா சித்த மருத்துவத்திற்கும் மட்டும் இல்லை, கோஆபரேட்டிவ்லையும் விற்கிறதுக்கு, அதாவது சித்த மருத்துவத்திற்கு என்று தயாரிக்கப்படுகிற மருந்துகளை இதற்கு முன்னால் வெறும் அரசு மருத்துவ நிர்வாகங்களுக்கு மட்டும் தந்து கொண்டிருந்தார்கள். பொதுமக்களுக்கும் பயன்படுகிற வகையில் இப்போ கூட்டுறவு அங்காடிகளிலும் அதை விற்கிற ஒரு நிலையினை மாற்றம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்களை வழிகாட்டியிருக்கிறோம். இன்னமும் கூடுதலாக அதை அந்த மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கும் அதை மக்களிடையே கொண்டு போய் விநியோகிப்பதற்குமான பல்வேறு பணிகளை டேம்காலிலிருந்தும் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் பெரிய நிலைக்கு வரவிருக்கிறது. நீட் எக்ஸாம் போட்டால யூபிஏ கவர்மெண்ட்ல தான் கொண்டு வந்தாங்க மாதிரி நேத்து. அதாவது இது திரும்ப திரும்ப நாங்கள் 100 தடவை சொல்லிட்டோங்க, இதை புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம், அதாவது தூங்குறவனை வந்து எழுப்பலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப வைக்கவே முடியாது. அதாவது 2017 2016 வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்ததுங்க. ஈவன் இவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரை நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, நீட்டுக்கு விலக்கு இருந்தது தமிழ்நாட்டுக்கு. ஜெயலலிதா இருக்கிற வரை இருந்தது, 2016 வரைக்கும் இருந்தது. 2017ல் எடப்பாடி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீட்டு உள்ளே வந்தது. நீட்டு உள்ளே வந்ததுக்கு முழு காரணம் அவர், இந்த பழிக்கெல்லாம் முழு காரணம் அவர். ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல 21 உயிரிழப்புக்கு காரணமானவர்னா முதல் குற்றவாளின்னு சொன்னால் அது எடப்பாடி தான், அந்த நீட்டுக்கு வரத்துக்கு காரணமாக. இதை மறைத்து இதுக்கு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஜனங்கள் மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் மக்களுக்கு இந்த எதது எந்த நேரத்தில் யாரால் வந்ததுங்கிறது தெரியும். 2010 2011லேயே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட அந்த நுழைவு தேர்வுக்கு விலக்கு பெறுவதற்கு டாக்டர் அனந்த பத்மநாபன் தலைமையிலான ஒரு குழுவை போட்டு அதிலிருந்து பெறப்பட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அந்த இதை வந்து நுழைவு தேர்வை ரத்து செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு 27 நாட்களிலேயே டாக்டர் நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான ஒரு குழுவை நியமித்து அதிலிருந்து பரிந்துரை பெற்று இப்போ அந்த நீட்டு விலக்குக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது எல்லாத்தையும் தெரிஞ்சும் கூட தெரியாதது மாதிரி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூங்குகிறவர்களை எழுப்பலாம், தூங்குவதை போல் நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது. சார், அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து குழந்தைகள் தடுக்கிறது என்ன நடவடிக்கை? இல்லை, தொடர்ந்து இல்லைங்க, எங்கேயும் இல்லை. அதாவது தொடர்ந்து இல்லை, சிறப்பாக கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் இந்த வேலூரில் வந்து 17ஆம் தேதி இந்த ஒரு கண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பதியரின் குழந்தை, பிறந்த 4 நாட்களே ஆன குழந்தை கடத்தப்பட்டு, அது அந்த கடத்தப்பட்டதற்கு பிறகு காவலர்களுடைய தமிழ்நாட்டின் காவல்துறையினுடைய மிக சிறப்பான அந்த அவருடைய அந்த பணி சிறப்பு அந்த குழந்தையை கண்டுபிடித்து பெற்றோர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த செய்தி எனக்கு தெரிந்த உடனே சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு என்ன எது எந்த மாதிரி நடந்ததுன்னு கேட்டேன். சொன்னாங்க, ஒரு அட்டண்டர் வந்து 3 நாளாக இங்கேயே தங்கியிருந்து பழகிட்டாங்க அப்படின்னாங்க. யாரோ ஒருத்தர் இங்கே வந்து தங்கியிருந்து பழகிறதுக்கு நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்க, கூட இருந்தவங்களாம் எப்படி அதை பார்க்காம விட்டுட்டாங்க, அவங்க பேரில் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கி கவனக்குறைவாக இருந்த அன்பழகன், ராஜேந்திரன், சோபா, பாலா, அமரன் ஆகிய இந்த தற்காலிக பணியாளர்களுக்கு வந்து அவங்க பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, இந்த மருத்துவர்கள் செவிலியர்கள்
கூட அன்னைக்கு டியூட்டியில இருந்தவங்க இந்த யாரோ ஒருத்தர் ஒரு அட்டெண்டன்ட் சொல்லிட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் இங்க அவங்க வந்து முன்னெல்லாம் தங்கறதுக்கு எப்படி நீங்க பர்மிட் பண்ணீங்க அவங்களை எப்படி தெரியாம மற்றவங்க இருந்தாங்க நீங்க அவங்களுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் செல்வங்களுக்கெல்லாம் ஒரு துறை வாரியான நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கேன் முறையா செயல்படுத்தலன்றதுனால தான் குழந்தை எல்லாம் திருடி போகுதுன்றாங்க ஆர்எஃப்டி டேக் அதான் வந்து பிரசவ வார்டில் ஆர்எஃப்டி டேக் இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு மாசமா அது ரிப்பேரா இருக்குன்னு சொல்றாங்க அது ஒரு பெரிய காரணம் இல்ல இருந்தாலும் கூட இப்போ அதை உடனடியாக சரி பண்ண சொல்லியிருக்கு அந்த சம்பந்தப்பட்டவருக்கும் இப்போ துறை ரீதியாக நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருக்கோம் அந்த நாலு மாசமா அதை ஏன் அதை சரி பண்ணல அப்படிங்கிறத காரணம் கேட்டு அவங்களுக்குமே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேன்சருக்காக இப்போ உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒரு பெரிய கட்டடம் நடைபெற்றுக் கொண்டிருக்காங்க இந்தியாவிலேயே கேன்சர் ரிசர்ச்னு சொன்னால் மும்பையில் மகாத்மா காந்தி கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா பேரில் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சவுத்துக்கு ஒரு பெரிய அளவில் பேர் கொடுக்கும்போது வேலை நடந்திருக்கு இன்னும் ஒரு ஓராண்டு காலத்தில் அது வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலூர் ராணிப்பேட்டை திருப்பூர் நாகர்கோவில் போன்ற ஒரு 4-5 மாவட்டங்களில் கேன்சர் பாதிப்பு என்பது புற்றுநோயின் பாதிப்பு கூடுதலாக இருக்கிறது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது அதற்காக நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் மருத்துவமனைகளுக்கு வருபவர்களுக்கு இன்றைக்கு முழுமையான பரிசோதனைகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக போன நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது இந்த 60 வயதுக்கும் மேலானவர்கள் எந்த சிகிச்சைக்காக வந்தாலும் கொண்டு கேன்சர் பரிசோதனை என்பது செய்ய சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது அந்த கருப்பை வாய் புற்றுநோய் இந்த முத்திரைப்பாக்கு புகையிலினால் வருகிற வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இந்த மாதிரியான புற்றுநோய்கள் கண்டறிகிறவர்கள் இன்றைக்கு மருத்துவமனைகளுக்கு வருகிற அனைவருக்குமே பரிசோதனைகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது புற்றுநோயை பொறுத்தவரை தொடக்க நிலையில் வந்தால் பாதுகாக்கலாம் என்கின்ற வகையில் இது பரிசோதனைகள் என்பது தொடர்ச்சியாக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் ஒரு அங்கிருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டு இப்போ டெண்டர் ஃபைனல் ஆச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டெண்டர் முடிஞ்சிருக்கு மிக விரைவில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அந்த மருத்துவமனை இன்னும் ஒரு 10 நாட்களில் அது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலியின் வாயிலாக அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறார்